ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விகே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எண்ணெயில் பொறிக்கப்பட்ட வறுக்கப்பட்ட உணவுகளை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவார்கள். அவை உடல் நலனுக்கு கேடு தரும் என்பதை அறிந்திருந்தாலும் அதன் ருசிக்கு அடிமையாகி விடுவார்கள். எண்ணெய் கலந்த கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்வது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். முக்கிய உறுப்புகளின் செயல்பாடுகளை பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எண்ணெய் வகை உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க முடியாத பட்சத்தில் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு சில விஷயங்களை பின்பற்றுவது அவசியம். அவை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் வகை உணவுகளை சாப்பிட்டு முடித்ததும் அவை விரைவாக ஜீர்ணமாவதற்கு தேவையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம். நிறைய பேர் சாப்பிட்டு முடித்ததும் பால் டீ போன்றவற்றை சூடாக பருகுவார்கள். அதற்கு பதிலாக வெந்நீர் குடிப்பதே சிறந்தது. ஏனென்றால் செரிமான அமைப்பை விரைவாக செயல்பட தூண்டுவதோடு உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவதற்கும் வெந்நீர் பெரிதும் உதவி புரிகிறது. மேலும் வெந்நீர் குடிப்பது சாப்பிடும் உணவில் உள்ள எண்ணெய் தன்மையை வெளியேற்றவும் உதவி புரிகிறது. சாதாரணமாக வெந்நீர் மட்டும் பருகாமல் அதனுடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து பருகலாம். அது உடலில் உள்ள எண்ணெய் மற்றும் கொழுப்பை விரைவாக அகற்ற துணை புரிகிறது. உடலில் உள்ள கொழுப்பை வெளியேற்றுவதால் உடல் எடை அதிகரிப்பதை தடுக்க உதவி புரிகிறது. சாப்பிட்டு முடித்துவிட்டு வெந்நீர் பருகியதும் சிறிது தூரம் நடப்பது நல்லது. எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் வயிற்றை விரைவாக நிரப்பிவிடும். நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது வளர்சிதை மாற்ற விகிதம் அதிகரிக்கும். உடலும் விரைவாக உணவை ஜீர்ணிக்க வைப்பதற்கு இசைந்து கொடுக்கும். சிறிது தூரம் நடந்துவிட்டு வந்தால் உங்கள் உடல் இலகுவாகுவதை நீங்களே உணர்வீர்கள். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு சாப்பிட்ட பிறகு நடைப்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் வயிற்றிலிருந்து சிறுகுடலுக்கு உணவை எடுத்து செல்லும் நேரத்தையும் விரைவுபடுத்தவும் நடைப்பயிற்சி பெரிதும் உதவியாக இருக்கும். எண்ணெய் நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு தயிர் சாப்பிடுவது நல்லது. அது குடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க பெரிதும் உதவியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்காமல் எண்ணெய் மற்றும் கொழுப்பை விரைவாக ஜீர்ணிக்க வைக்கவும் பெரிதும் உதவியாக இருக்கிறது. மதிய வேளையில் எண்ணெய் உணவுகளை சாப்பிட்டால் சிறிது நேரம் கழித்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிடுவது நல்லது. எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் ஏற்படுத்தும் வயிற்று தொந்தரவுகளை தடுப்பதற்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதில் அதிகம் நிறைந்திருக்கும். எண்ணெய் நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம்கள் என குளிர்ச்சியான எதையும் சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே எண்ணெய் உணவுகள் ஜீர்ணமாவதற்கு குடல் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் குளிர்ந்த உணவுகளை சாப்பிட்டால் ஜீர்ணமாவது மேலும் தாமதமாகும். எண்ணெய் உணவுகளை சாப்பிட்ட பிறகு தூங்கவோ ஓய்வெடுக்கவோ கூடாது. அப்படி செய்தால் ஜீர்ணத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும். உணவு ஜீர்ணமான பிறகுதான் ஓய்வெடுக்க வேண்டும். இதுவரையில் எண்ணெய் உணவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எந்த வழிமுறையில் பின்பற்றி நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்து வரும் வீடியோவில் இன்னுமொரு சுவாரஸ்யமான தகவலோடு, பயனளிக்கக்கூடிய பல்வேறு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.